ஒரு செக்ஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜே இன்றைக்கு கப்பல்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு புரிதலான விஷயமா. இதை தான் நம்ம உண்மையிலே சொல்கிறேன். இந்த 22 வருஷத்தில் குழந்தையின்மைன்னு வரக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களை நான் பார்த்துருக்கேன். 30% பேருக்கு 10 வருடமாக கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க, ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு முறை கூட சேராமல் இருப்பதற்கான காரணம், ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு கணவன், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்திலேருந்து ஒரு தம்பதி வந்திருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு 3 ரிலேட்டிவ்ஸ், இந்த பக்கம் ஒரு 3 ரிலேட்டிவ்ஸ், ஒரு 11 பேர் வந்திருந்தாங்க இவங்களை பார்க்கறதுக்கு. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 7 வருஷம். ஸோ நான் வந்து அவங்கெல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. அவருடைய உடம்பில் ஹார்மோன்களுடைய அளவு எப்படி இருக்கிறது? அவருடைய விதைப்பையில் இரத்த குழாய்களில் அடைப்புகளோ சுருக்கங்களோ இருக்கிறதா? இல்லை ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் ஒன்று இருக்குது, சில வகையான ஒரு ஜெனட்டிக் நோய்கள் வரும்போது குழந்தை வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி வந்து ஆண்கள் வந்து நிறைய ஒரு செக்ஸ் ஃபிலிமை பார்த்து உடல் உறவுனா இப்படி தான் இருக்கணும், கணவன் மனைவி சேருவதுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களா கற்பனை பண்ணிக்கொள்கிறாங்க. ஒருவேளை 45 வயது, மருத்துவ ரீதியாக பார்த்தா குழந்தை பிறக்கக்கூடாத வயது, ஆனால் அந்த பதிகம் படித்து அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் மைக்கண்ணர். இன்னைக்கு வந்து ஒரு கப்பல், எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் முதல்ல எடுத்துக்க வேண்டிய டெஸ்ட் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? சி, முதல்ல வந்து இன்றைக்கு ஒரு செக்ஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜே இன்றைக்கு கப்பல்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு புரிதலான விஷயமா. இதை தான் நம்ம உண்மையிலே சொல்கிறேன். நான் 22 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த 22 வருஷத்தில் குழந்தையின்மைன்னு வரக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களை நான் பார்த்துருக்கேன். 30% பேருக்கு ஒரு தாம்பத்தியத்தை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேர் வரும்போது முதல்ல 3 கேட்டகரியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பிரிப்போம். முதல்ல மனைவியை மட்டும் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசுவேன், அடுத்து கணவரை மட்டும் உட்கார வச்சு பேசுறது, அப்புறம் அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறது. எதற்காக இதை பண்ணுறோன்னா, அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன? ஏன்னா எல்லா விஷயத்தையும் கணவன் மனைவி பகிர்ந்து கொள்வது கிடையாது. ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு கணவன், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்திலேருந்து ஒரு தம்பதி வந்திருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு 3 ரிலேட்டிவ்ஸ், இந்த பக்கம் ஒரு 3 ரிலேட்டிவ்ஸ், ஒரு 11 பேர் வந்திருந்தாங்க இவங்களை பார்க்கறதுக்கு. குழந்தையின்மை, கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 7 வருஷம். என்ன காரணம்? இதுவரைலாம் டாக்டர்கிட்ட போல, டெஸ்ட் எடுக்கல, எதுவுமே பண்ணல, ஆனால் வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்களெல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. நான் சொன்னேன், இது வந்து சினிமா போட்டு பார்க்குற விஷயம் கிடையாது, முதல்ல பேசி புரியணும், வெளியில் போங்க அப்படின்னு. உட்காந்து பேசி பார்த்தா அந்த கணவருக்கு எழுச்சியின்மை இருக்குது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. 7 வருடமாக கணவன் மனைவிக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. இதை வந்து குடும்பத்துக்குள்ளே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் வந்து அந்த 7 வருடமாக இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. அவரும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அந்தமாவும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதனால் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவே போயிட்டாங்க. போயிட்டு 7 வருஷம் கழித்து தான் வராங்க. ஸோ இதை வந்து குடும்பத்தோடு அவங்க பேச முடியாது, ஏன்னா இது வந்து சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, டாக்டரை பார்க்கணுமாங்கிற ஒரு புரிதல் கூட அந்த இடத்தில் அவர்களுக்கு இல்லை. மெத்த படித்தவர்கள் தான், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க தான், ஆனாலும் அந்த புரிதல் வரவில்லை. ஸோ முதல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தையின்மை அப்படின்னு வரும்போது ஒரு மருத்துவராக என்னுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள உட்கார வச்சு உடல் பிரச்சனையா, மனம் பிரச்சனையா, உளவியல் பிரச்சனையா, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈடுபாடு உண்மையிலே இல்லாமல் இருக்கிறதா, இதை முதல்ல நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். இதுதான் முதல் டெஸ்ட். இதன் பிறகு தான் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய பரிசோதனை. ஒரு ஆணுக்கு வந்து அவருடைய உயிரணுக்களுடைய விகிதம் மற்றும் தன்மை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆண் குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்ட விகிதங்கள், எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கான்னு பார்க்குறதுக்காக உள்ள டெஸ்ட். அவருடைய உடம்பில் ஹார்மோன்களுடைய அளவு எப்படி இருக்கிறது, அவருடைய விதைப்பையில் இரத்த குழாய்களில் அடைப்புகளோ சுருக்கங்களோ இருக்கிறதா, இல்லை ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் ஒன்று இருக்குது, சில வகையான ஒரு ஜெனட்டிக் நோய்கள் வரும்போது குழந்தை வருவதற்கு வாய்ப்பில்லை, உயிரணுக்களுடைய உற்பத்தி வருவதற்கு வாய்ப்பில்லை, இதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா. இது ஆண்களுக்கு. அதே போல் பெண்களுக்கு வரும்போது கருப்பை எப்படி இருக்கிறது, கருமுட்டைப்பை எப்படி இருக்கிறது, கருக்குழல் எப்படி இருக்கிறது, மாதவிலக்கு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய ஏஎம்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன், ஆன்டிமலரியன் ஹார்மோன் சொல்லுவோம், அதுதான் பெண்களுடைய இனப்பெருக்க காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன், அதோடைய செரிமானம் எப்படி இருக்கிறது. ஸோ இந்த 10 விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுப்போம், இது வந்து உடல் சார்ந்த பிரச்சனையாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டா. தென் தேர்ட், சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்.
இன்றைக்கி எத்தனை மனைவி உண்மையிலே கணவனை நேசிக்கிறாங்க? அதை விட ஒரு பெரிய கேள்வி, எத்தனை கணவனுக்கு மனைவியை பிடிக்குது? இன்றைக்கு நம்ம இந்த விஷயத்தை பேசும்போது நம்மளே யோசிப்போம், இப்படியெல்லாம் இருக்குமான்னு. 10 வருடமாக கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க, ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு முறை கூட சேராமல் இருப்பதற்கான காரணம், கணவன் கருப்பாக இருக்கிறார் மனைவியும், மனைவி வந்து அவர் எதிர்பார்த்த நிலைமையில் கணவன் இல்லைன்னு சொல்லி விரும்பாமல் இருக்கிறதையும், வெறும் சமூக குடும்பத்துடைய அழுத்தத்திற்காகவே 2 பேரும் ஒன்றா மட்டும் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறதுமா? ஸோ மனம் சார்ந்த காரணிகள் இதில் ஏதாவது இருக்கா? இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை உண்டு. இப்போது எப்படி வந்து ஆண்கள் வந்து நிறைய ஒரு செக்ஸ் ஃபிலிமை பார்த்து உடல் உறவுனா இப்படி தான் இருக்கணும், கணவன் மனைவி சேருவதுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களா கற்பனை பண்ணிக்கொள்கிறாங்க. ஒருவேளை அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போகும்போது ஐயோ எனக்கு வியாதி இருக்குதுன்னு பயந்து போயிடுறதை பார்க்க முடிகிறது. அதே போல தான் பெண்களும் இன்றைக்கு வந்து மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய சுய இன்பம்னு ஒரு தலைப்பு, குடும்பம் பொதுவாக இந்த குழந்தை இன்பம்னு வரும்போது இந்த ஒரு கேள்வி உண்டு. இன்றைக்கு ஆண்களில் 64% பேரும் பெண்களில் 69% பேரும் மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க. பட் இதற்கும் குழந்தைக்கும் தொடர்பு இல்லைங்கிற ஒரு புரிதல் கூட யாருக்குமே இருக்கிறதில்ல. நிறைய பேர் வரும்போது என்னிடத்தில் சொல்லும்போது, சார் எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக மாஸ்டர்பேஷன் ஹேபிட் உண்டு சார் அப்படிம்பாங்க. பட் அதுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம்? ஆனால் மனசளவில் அவர்களுக்கு ஒரு பயம், ஓ ஒருவேளை என்னோடய பலம் குறைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு குழந்தையின்மை, ஒரு தம்பதி வரும்போது கிட்டத்தட்ட நம்முடைய மருத்துவமனையில் ஒரு 300 கேள்விகள் கேட்போம். அந்த 300 கேள்விகளுக்கு பிறகு தான் உண்மையிலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறதே புரிய வரும். நான் ஒரு 100 பேரை பார்க்குறேன்னா குறைந்தது ஒரு 40 பேருக்கு நான் மருந்தே கொடுக்கறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை இல்லைங்கிறத புரிய வைக்கிறது தான் அங்கே எங்களுடைய வேலை. ஒரு 60% பேருக்கு தான் உண்மையிலே ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி உண்மையிலே சொல்லணும்னா, குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோடு இருப்பவர்களில் 60% பேர் இன்றைக்கு நார்மலாக தான் இருக்காங்க. 40% பேருக்கு தான் இன்றைக்கி சிகிச்சையே தேவை, மற்றவர்களுக்கு சிகிச்சை தேவை கிடையாது. பயம், பயம் இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை. ஒரு சிம்பிள் க்வெஸ்டின்மா, இன்றைக்கி எல்லாம் 2BHK ஃப்ளாட்டில் இருக்கும். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் ஆகுது. இப்போ அந்த 2BHK ஃப்ளாட்டில் ஒரு ரூமில் அப்பாவும் ஒரு ரூமில் மகனும் மனைவியும் இருக்காங்க. அவர்கள் விரும்புகின்ற மாதிரி ஒரு தாம்பத்தியத்தில் அந்த இடத்துல ஈடுபட முடியுமா? ஒரு ப்ரைவசி இருக்குமா? இதுவே குழந்தையின்மைக்கு ஒரு பெரிய காரணம். ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருந்தபோது அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு மாதம் உங்கள் நேட்டிவ் போங்க, அவங்களுக்கு போய் கோயிலெலாம் சுற்றிட்டு வாங்க, நான் சொல்கிற கோவில் போயிட்டு நான் சொல்கிற பூஜையெல்லாம் பண்ணுங்க, டேரெக்டாக சொல்லி எழுதி கொடுத்து அமுச்சிட்டேன். போயிட்டு வந்தோன்னா மகிழ்ச்சியாக வந்து சொன்னாங்க, சார் எங்களுக்கு பொண்ணு, மாட்டு பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட அனுகிரகம் தான் அப்படின்னாங்க. அப்புறம் உட்கார வச்சு சொன்னேன், இது அனுகிரகம்லாம் ஒரு மட்டும் கிடையாது, ப்ரைவசி. குழந்தைகளை வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக வளர்க்குறோம். அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி சேருவதே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனதில் வந்து உணர்ச்சிகள் வந்து நம்ம விதைச்சிடுறோம். அப்படி இருக்கும்போது பக்கத்து ரூமில் அம்மா அப்பா இருக்கும்போது இந்த ரூமில் குழந்தைக்கான முயற்சியை அவங்க எப்படி பண்ண முடியும்? செய்ய முடியாது. இதுதான் காரணம். அதனால் கூட்டு குடும்பமாக இருக்கிறது ஓகே, ஆனால் தேவையான அளவு கணவன் மனைவிக்கு தேவையான இடைவெளியும் நம்ம கொடுத்துதானே ஆகணுமா அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது. இதுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டே என்ன ஆக போகுது? இதையும் நம்ம பார்க்கணும். இப்போ 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களால் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஸோ இன்றைக்கு பொதுவாக என்னிடத்தில் வரக்கூடிய குழந்தை இன்மை அப்படின்ற நோயோடு வரக்கூடியவர்களே எல்லாமே 15 வருடம் 18 வருடத்துக்கு பிறகு தான் ஆயுர்வேத சிகிச்சைக்கே வராங்க. எல்லாம் பார்த்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி கோயில், குளம், பூஜை, புனஸ்காரம், ஓமம், பலி வரையிலும் கொடுத்துட்டு தான் வராங்க, சரிங்களா? ஆனால் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை மாற்றினா, ஒரு சிறு உதாரணம், ஒரு இன்றைக்கு மெய்கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்காருமா, இந்த மெய்கண்டாருடைய வகையில் வந்தவங்க தான் இன்றைக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்தவர் வந்து மெய்கண்டார். மெய்கண்டாருடைய தாய் தந்தையருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்க வந்து மாணிக்க வாசகர் ஒரு முறை வரும்போது அவரை சந்திக்கிறாங்க. அவரை சந்திக்கும்போது அவர்களுக்கு வயது 45, சரிங்களா? அவங்கள சந்திக்கும்போது மாணிக்க வாசகர்கிட்ட அவங்க அவருக்கு சேவை செஞ்சுட்டு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, எங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாணிக்க வாசகரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை எழுதி இந்த பதிகத்தை கொடுத்து, இந்த பதிகத்தை படித்து சிவ பூஜை செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டால், உங்களை மாதிரியே ஞானத்தோட குழந்தை வேணும்னு தான் கேட்குறாங்க. 45 வயது, மருத்துவ ரீதியாக பார்த்தா குழந்தை பிறக்கக்கூடாத வயது,
ஆனால் அந்த பதிகம் படித்து அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் மைக்கண்டார். அந்த இடத்துல வென்றது எதுவோன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான். ஸோ இன்றைக்கு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நாம் வைத்துக்கொள்ள முடியுமே ஆனால் நமக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது சாத்தியம். நம்பிக்கையற்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதாக இருந்தாலும் இன்றைக்கு குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு ஒரு IVF ட்ரீட்மெண்ட் போனாலும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சம் பழத்தை வச்சு விளக்கு குழந்தை வேணும்னு நீங்கள் போட்டாலும் நம்பிக்கைங்கிறது தான் அங்கே முக்கியம். ஆக்கப்பூர்வமான சிந்தனை தான் குழந்தையை கொண்டு வருமே தவிர மருந்துகளோ மாத்திரைகளோ உங்களுக்கு அதை கொண்டு வராது. அதனால தான் நான் முதல்லே சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ளே மகிழ்ச்சிங்கிறது தேவை. மகிழ்ச்சி எப்போ நமக்கு வரும், நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்போது மட்டும்தான் மகிழ்ச்சி வருமே தவிர மற்ற நேரத்தில் மகிழ்ச்சி வராது. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டோமே ஆனால் குழந்தை நிச்சயமாக சாத்தியம்.